இது வந்து அரக்கோணம் தொகுதி. எம்எல்ஏ வந்து இருக்காரு, பட் ஆனால் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இங்கே வந்து குவாலிட்டியான்றது எந்த விஷயம் கிடையாது. ரோடு போடுறாங்க, ஃபார்மாலிட்டிக்கு ரோடு, கையில் பிச்சு எடுத்தால் போயிடுது. எம்பி வந்து அவர் காணுங்க, அவர் ஓட்டு போட்டதோட போகணும், அவர் காணும், அவர் எங்கே போயிட்டார் ஏது போயிட்டாருன்னு தெரியல. ஆனால் இன்னமும் தெரியாது, எம்பி ஃபேஸ் யாருக்கும் அவ்வளோ தெரியாது, ஏன்னா இங்கே வர்றது கிடையாது. அவர் ஜெகத் ரசிகன் பேர் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே கிடையாது, யாரும் கிடையாது. என்ன ஒன்று இப்போ வந்து என்ன பண்ணால், இங்கே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தது. அதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ பிஜேபி வந்து தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு லீட் பண்ணி மக்கள் வந்து, அதாவது நீ இவனை குறை சொல்லி, இவன் நான் குறை சொல்கிறதில்ல, நான் வந்தால் நான் இது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஷூரிட்டி. அதே மாதிரி ஏன் இன்றைக்கி அண்ணாமலை ஜிக்கு வந்து இன்றைக்கி வந்து ஜனங்க வந்து அவ்வளோ இது கொடுக்குறாங்கன்னா, இத்தனை நாள் வந்து ஒன்றுமே படிக்காதவன், சும்மா அப்பா அரசியல் இருந்ததுனால அவன் வந்தான் எப்படின்றாங்க. அண்ணாமலைஜி வந்து ஒரு ஐஐஎம்ல லக்னோவில் 99.4% எடுத்து, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுற ஒரு இது குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்து, அதாவது சிவில் சர்வீஸ் என்ற எக்ஸாம், அதாவது வேர்ல்டு 4th டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி அவர் ஒரு ஐபிஎஸ் ஆகி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடெயில்ஸ் தெரிய வந்துடும். ஸோ அவங்கள ஒரு நாள் ரூல் பண்ண விடலாமே, எதுக்கு இன்னும் ஏடிஎம்கே டிஎம்கே? என்ன, நான் ஒரே கொஸ்டின் தான், திராவிடனா என்ன? ஃபஸ்ட்டு திராவிடன் என்னன்னு தெரியாமல் இன்னமும் ஏமாற்றிட்டு இருக்காங்க மக்களை. இலவசம் இலவசம் இலவசம்ன்றாங்க, எதுக்கு இலவசம்? ஏன் அப்படி இலவசம் யார் கொடுப்பாங்க? பிச்சைக்காரன் இலவசம் கொடுப்பாங்க, இலவசம் ஏன் கொடுக்குறாங்க? ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க, அது குவாலிட்டியை கொடுத்தா நம்மளால யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் ரேஷன் கடையில் அரிசி குவாலிட்டி யூஸ் பண்ண கொடுக்குறாங்க? யாருக்கும் குவாலிட்டிங்கிறது கிடையாது, சும்மா வாங்கியிருந்தா ஆடு மாடுக்கு சம போடுறது தான், அதால் என்ன யூஸு? ஜனங்க சாப்பிட்றது என்ன என்ன சாப்பிட்றாங்க? ஏன் அந்த இப்போ இப்போ கொடுத்தாங்க 1000 ரூபாய், எதுக்கு 1000 ரூபாய்? எவ்வளோ பொருளாதார வீழ்ச்சி? ஏன் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கிற எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இவ்வளோ பேர் தொகுதிங்க, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒழுங்காக இருக்கானுங்களா? ஒரு ஸ்கேனிங் கிடையாது. நான் எம்எல்ஏ கிட்டே எவ்வளவோ போயிடுச்சு, எம்எல்ஏ கிட்ட எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்தாச்சு, நேரில் போய் சொல்லியாச்சு, ரோட்டில் உட்காந்துச்சும் பார்த்தாச்சு. அவர் என்னன்னா, அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு, ஏன்னா வந்து அவருக்கு எதுவும் இன்வால்மெண்ட் இல்லை. ஸோ வந்து இவர் வந்து அதே மாதிரி அரக்கோணத்தில் இவர் வந்த இவர் பிஜேபி ரூலிங் வந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடியல் இருக்கும்ன்றது இந்த மக்களோட எதிர்பார்ப்பும் சரி, பொதுமக்களும், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ஸ் தான் இருப்பாங்க, லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த க்ரௌடு பார்த்தாலே வந்து ரொம்ப, அதாவது ஜென்ஸோட லேடிஸ் வந்து டபுள் மடங்கு இருக்காங்க, ஏன்னா இவங்களால வெறுத்து போயிருக்காங்க. ரோடு எங்கே சரி கிடையாது, தண்ணி வருது, தண்ணி எந்த தண்ணி குடிக்கிறது கிடையாது, ஏன்னா இங்கே எத்தனை பேர் ஆர்வோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இந்த நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தா டிடிஎஸ், தண்ணி வந்து முக்கியமான அத்தியாவசியமான பொருள், டிடிஎஸ் தண்ணி டிடிஎஸ் அதிகமாக இருக்குது, தண்ணி குவாலிட்டி சரியில்லை, அது சாப்பிட்டு நிறைய பேருக்கு டிசீஸ் டெங்கு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் நிறைய டெங்கு எல்லாம் வந்தது ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர். எல்லாம் என்ன, தண்ணியில் தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, கொசு கொசு இது பண்ணிட்டுருக்கு. எங்கள் எம்பி யாருன்னு தெரியாதுங்க, ஆனால் பேர் தெரியும், ஆனால் வந்து ஓட்டு போட்டோம் அவ்வளோதான். ஆனால் என்ன ஒன்று, இந்த மக்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு அண்ணாமலைஜி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காசு எதுக்கு காசு வாங்குறீங்க? ஃபஸ்ட்டு உங்களோட வேல்யூ என்ன? அந்த ஒரு ஓட்டை வந்து நீங்கள் போல் பண்ணி காட்டுங்க, அதுதான் வந்து அவங்க சொல்கிற ஒரே விஷயம். நம்ம ஓட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஆள், படித்தவங்க கொடுங்க, படித்தவங்க கொடுங்க. எத்தினால்தான் அப்பா அப்பா அரசியலுக்குறான், ஏங்க ஒருத்தனுக்கு ஒரு அரசியலமைப்பு தெரியாது, ஒரு பொருளாதார ரீதியாக ஒன்றுமே தெரியாது. அவங்ககிட்ட நான் ஆண்டு கொடுத்தா என்ன பண்ணுவான், அவன் கொள்ளடிக்க தான் பார்ப்பான், அவன் கஜானா எடுத்துக்க பார்ப்பான், பொதுமக்களை கம்முன்னு உட்காந்து தான் பார்க்கறது. ஆனால் இன்றைக்கி வந்து பொதுமக்கள் அது ஒரு ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ பொதுமக்கள் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். ஆனால் 2024 மோடிஜி தான் 100%, காங்கிரஸ்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி அண்ணாமலைஜி வந்து பார்த்தோன்னா அடுத்த எம்எல்ஏ எதிர்கட்சி வரத பாசிபிள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா திராவிடன்றது அதை ஒழிச்சிருவாங்க, ஃபுல்லாக ஒழிச்சிருவாங்க. ஆனால் இது என்னன்னே தெரியாமல் இன்னும் மக்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க, இதுதான் உண்மை. திராவிடன்னா என்னென்னு இங்கே போய் டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க போய் கேளுங்க. நான் பாலிடிக்ஸில் இல்லைங்க, ஃபஸ்ட் நான் பாலிடிக்ஸில் இல்லை, நான் வந்து ஒரு பொதுவாக தான் நான் பேசுகிறேன், ஏன்னா நான் பாலிடிக்ஸில் கிடையாது, ஏன்னா வந்து நான் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், நான் பாலிடிக்ஸில் கிடையாது. ஸோ வந்து இவங்க பண்ணுறதும் இதுவும் பார்த்தோன்னா, ஏன்னா இவங்க அவங்க கூற சொல்கிற அவன் இவன் கூற சொல்கிறதெல்லாம் கிடையாது, தப்பு பண்ண மினிஸ்டர் இருந்தாலும் தூக்கி உள்ளே வச்சார் பாரு, அதுதான் ஒரு நல்ல தலைவன். எந்த தலைவனா இந்த மாதிரி ரேலி டிஎம்கே வண்டியில் டப்பா டப்பான்னு ஒருத்தர் போகிறாரு, ஒருத்தர் வண்டியில் மேலேருந்து இப்படி கை காட்டுறாரு, எந்த தலைவன் வந்து இங்கே நடந்து போகிறார்? அந்த தலைவருக்கு நம்ம, அதாவது மக்கள் வந்து யார் கஷ்டப்படுறாங்களோ அவள் பார்வைக்கு போச்சுனாலே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நான் 4-5 விஷயத்துல வந்து நான் வந்து பார்த்தேன், உடனே ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் ஆகுது, தலைவர் வந்து என்ன பண்ணாலும் குயிக்காக ரெஸ்பாண்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து அண்ணாமலைஜி வரது நல்லது. அதேமாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, ரஃபேல் குற்றச்சாட்டு வாட்ச் இதெல்லாம், ஆனால் வாட்ச் கொடுத்தாங்க இல்லையா, ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எங்கே வச்சாங்க பார்த்தியா? இப்போ அடுத்தது இருக்குது, இப்போ காலையில் வந்து காந்தியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணேன், ரைட்டு அவருக்கும் இருக்குது. அடுத்தது இவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஆட்சி முடிப்பாங்கன்னு டவுட்டு தான், ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே எல்லாமே ஊழல், எங்கே எல்லாமே ஊழல். சரி நீட் ஒழிப்போம் நீட் ஒழிப்போன்றாங்களே, எத்தனை காலேஜ் டிஎம்கே காலேஜ், எத்தனை காலேஜ் ஏடிஎம்கே காலேஜ்? ஏன் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது சீட்டை, ஏன் உன் காலேஜ் தானே நீ ஃப்ரீயாக கொடுக்குறது சீட்டை, ஏன் நீட் ஒழிக்கணுன்ற? நீட்டு கண்டி இருந்ததுன்னா இங்கே வந்து தரமான மருத்துவர்கள் உருவாகுவாங்க அப்படின்றது தான் ஒரு மீனிங்.
ஏன்னா அவன் காசு கொடுத்து படிச்சுட்டு வரான். நீங்க வந்து பணம் வச்சு என்ன பண்ணலாம், காசு கொடுத்து படிச்சு வர என்ன பண்ணலாம், அங்க எக்மோர்ல மாத்து வச்சு போட்டு ஒரு குழந்தை கையே வந்து போயிடுச்சு. அவன் அவன் என்னடான்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து நீட் எல்லாம் எழுதல, நான் வந்து காசு கொடுத்து படிச்சுட்டு ஒரு பெரிய காலேஜ்ல மருத்துவம் படிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட வந்து நம்ம இது இதுதான் இப்ப எவ்வளவு உயிர் போவோம், நிறைய நிறைய போயிடும். அதாவது நம்ம வந்து எங்க வந்து இப்ப குவாலிட்டி நீட் வந்து தேவைங்க. சும்மா நீட்டில் செத்துனா செத்துறான்னா, ஆனால் அப்படிப்பட்ட பையன் ஏங்க 100 பேர் நல்லா இருந்தால் ஒருத்தன் செத்தா பிரச்சனை கிடையாதுங்க. அந்த அவன் வந்து ஒரு நாளைக்கு டாக்டரை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அனுபவிக்க முடியாதான் அவன் சாகுறான். அதில் நீட்டால் எத்தனை ஏழைப்பட்ட பசங்க வந்து அது இந்த மீடியா வந்து எடுத்துகிட்டு சொல்லணும். ஏழைப்பட்ட பசங்க எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாதெல்லாம் நீட் கிளியர் பண்ணி டாக்டரை இன்றைக்கி வந்து நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறாங்க. அதாவது பணம் இருக்கிறவன் பணம் சம்பாரிச்சுன்னு தான் போவான், பணம் இல்லாதவன் ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்றது சொல்கிறது நீட்டு தேவை. கலைஞரா ஃபஸ்ட்டு ஒரு டிடிஆரை சொல்லணுங்க. அந்த டிடிஆர் ட்ரெயினில் விட்டதுனால தாங்க இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆளுங்க வந்தாங்க. ஏன்னா அவர் டிடிஆர் தெரியாமல் வந்து ஒரு திருட்டு ட்ரெயினில் வந்து இன்றைக்கி என்னடானா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார் ஏன் ஃப்ராங்க் டு சே துபாயில் எல்லாமே அவர் வந்து லூலு மால் தான் ஃபுல்லாக. வேணா வந்து துபாய் பர்சன் யாருன்னா, ஏன்னா இப்போ சமீபத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க ஃப்ரம் துபாய், அவங்ககிட்ட பேசுகிறப்பனா ஃபுல்லாக லூலு மால்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாலின் இங்கே அடிக்கிற காசெல்லாம் ஃபுல்லாக அங்கே தான் இங்கே. ஆனால் இந்தியாவில் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வச்சுனா நீ இன்கம் டேக்ஸ் லொட்டு லொஸ்க்குன்னு வருவேன், நான் எதுவுமே வெளியே இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஐஎம்எஃப் ஐஎம்எஃப்ன்றாங்க. இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டாலின் வந்து ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. எதுக்கு? நாட்டு முன்னேறுமா, நாட்டு முன்னேறலுங்க, அவர் உடம்பு முன்னேறத்துக்கு. அவர் வந்து ஆக்சுவலி ஸ்பெயினில் வந்து பொருளாதார வீழ்ச்சி நிறைய இருக்குது. அவனே என்ன பண்ணுறான், யூரோப் கண்ட்ரீஸ்கிட்ட இருந்து பாரோ வாங்குறான். யூரோப் கண்ட்ரீஸ்னு பாரோ வாங்கி அவனே என்ன பண்ணுறான், இந்தியாவோட கம்மியாக தாங்க இருக்கான். அவன் எப்படிங்க பண்ண முடியும்? இப்போது இவர்கிட்ட காசு இருந்தால் தான் இவர் எனக்கு கொடுக்க முடியும். இவர்கிட்டே காசு இல்லாதப்போ நான் போய் இவர்கிட்ட போய் கொடுங்கன்னா எப்படி வரும்? ஃபஸ்ட்டு எதுவுமே வராது. அப்போ என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் ஒரு மெடிசன் அவங்க ஸ்பெயினில் வந்து மெடிசன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு போனது. சரி ஐஎம்எஃப் ஐஎம்எஃப்னு எடுத்துன்னு வந்தாங்க, அதாவது முதல் இன்வெஸ்ட் பண்ணுற சொல்லி. எங்கே அதெல்லாம் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க? எங்கள் ஆர்டிஐ காட்டுங்க, எத்தனை பேருக்கு இந்த கம்பெனி இவங்க வந்தது, எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிது, இதால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து. அப்போ என்னத்தை பண்ணுறாங்க, வராங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணதில் வராங்க, எம்எல்ஏ எம்பிக்கு வந்து எனக்கு வந்து 50% 40% எனக்கு கொடுங்க, ஸ்கிராப் பிஸ்னஸ் ஸ்கிராப் இது எனக்கு கொடுக்கணும், லேபர் கான்ட்ராக்ட் எனக்கு கொடுக்கணும். எப்படி வருவாங்க? ஆ வரேன்ட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஆ ரைட் இதெல்லாம் போய் பாருங்கள் பக்கத்து விஜயவாடா போய் பாருங்கள், எல்லாம் டேக்ஸ் உனக்கு குறைச்சி கொடுக்குறான், உனக்கு இபி வந்து இது பண்ணுறான். அவனுக்கு தேவை எனக்கு இங்கே இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸும் குறைச்சிடணும். அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் குறைக்காமல் எங்கள் என்ன நாடு முன்னேற முடியும்? நாடே முன்னேறாது. ஃபஸ்ட்டு வந்து படித்தவங்க வரட்டோங்க, அதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். எங்கள் இப்போ கூட அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அதாவது இங்கே மணி மேக்ஸ் மெனி திங், அதாவது மக்கள் வந்து இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே தெரிஞ்சிக்க விடாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, மக்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சில மக்கள்லாம் வந்து பாமர மக்கள் ஒன்றுமே தெரியாது, காசு கொடுத்தா சரி இப்போ ஓட்டு போட்டலாம், ஆனால் என்ன அவனுக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு வந்து என்ன அவன் சொல்லிடுறான், செஞ்சிடறான், சரி என்ன பண்ணுறான்? நான் ஒன்றே கேட்குறேங்க, லேடிஸ் வந்து பஸ்ஸு ஃப்ரீன்னுன்றாங்க, எதுக்குங்க? அந்த நம்ம தாய்மார்கள் ஒரு அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் அந்த பஸ்ஸு காசு கூட ஒரு இது இல்லையா? அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு நாடு. ஏங்க நல்ல தரமான பஸ்ஸு கொடுங்க. இன்றைக்கி பாருங்கள் பஸ்ஸில் ஒரு லேடி குறைஞ்சா ஓட்டையில் கீழே போகுது. அப்போ தரமான பஸ்ஸு கொடுங்க, ப்ராப்பராக கொடுங்க, தரமான பஸ்ஸு கொடுங்க, தரமான இது பண்ணுங்கள். அதேமாரி பெட்ரோல் குற்ற சாட்டு பெட்ரோல் குற்ற சாட்டுன்றாங்க. பெட்ரோல் ஏன் பெட்ரோல் வந்து நான் அது நான் தெளிவாக சொல்ல பாருங்கள், பெட்ரோல் வந்து ஏன் வந்து இன்றைக்கி அந்த ரேட்டில் இருக்குன்னா, பெட்ரோல் விலை குறைஞ்சதுன்னா நீ சாப்பிட்ற அத்தியாவசிய அரிசியும் பருப்பும் விலை இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகணும், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்வாங்க. இன்ஃப்ளேஷன் அது பணம் அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீ சாப்பிட்றது போடுற துணி ஜஸ்ட்டு வந்து ஒரு 200 பொருள் வந்து 1000 ஆகிடும். அதுக்கு தான் வந்து இப்போ அந்த வரிக்கோசம் இன்றைக்கி வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒயின் ஷாப் வந்து பெருசாக இருக்கோ அது மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து பெட்ரோலியம் வந்து ரொம்ப ஒரு வருவாயுவாக இருக்குது. ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உதயநிதிஸ்டாலின் டெல்லி போயிட்டு வராரு, ஆனால் ஒரு யூஸும் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது குடும்ப அரசியலின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்கிறான், ஊழலும் உச்சக்கட்டம். ஆனால் வந்து அவங்க வந்து டேட்டா பேஸ் வந்து ஃபுல்லாக நிறைய வந்து ஸ்டாட்டிக்கில் எடுத்து விட்றாரு பாருங்க அண்ணாமலைஜி. இதுதான் இதுக்கு தான் அவர் ஃபேன் கிளப்பு.